மாவட்டத்தின் தலைநகரான தூத்துக்குடியில் அதிகமான மக்கள் தொகை வாழ்ந்து வருகின்ற நிலையில் அவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மாநகராட்சியும் தூத்துக்குடி துறைமுகங்களும் இணைந்து இந்த பகுதியில் கடற்கரை பகுதியில் 1,40,00,000 மதிப்பீட்டு செலவில் அங்கே நடைபாதை பயிற்சியாளர்களுக்கு நடைபாதை கூட அமைப்புகள் பார்க்குற சாலையோர பார்க் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் பேக்வாட்டர் கடல் இந்த பகுதியில் தொடுப்பு படகு சவாரி கயாக் சேவை இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக காலையில் 6 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் அதில் விருப்பம் உள்ளவர்கள் இதில் பயன்படுத்தலாம். அவங்களோட பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் மனதை துரும்பப்படுத்துகின்ற நல்ல ஏற்பாட்டை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கின்றது என்பதை பெருமைப்படுத்துகிறேன். நிறைவேற போவதும் இல்லை, ஏதாவது இந்த ஆட்சி அமைந்த நேரத்தில் இருந்து கூட சட்டமன்ற ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்துடன் நடைபெறும் போது கூட இந்த கூட்டம் தூங்குவதற்கு முன்பு ஆட்சி கவிழ்ந்துடன்பார். ஸ்டாலின் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அவர் உருப்படியாக செஞ்சதை எதிர்கட்சி தலைவர் என்ற பணியை ஒரு காலம் செஞ்சதில்லை. இந்த 2 வருஷமாக இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து சட்டமன்றம் கூடுகிறது என்றால் சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாகவே ஆட்சி கலைஞர்வார், சட்டமன்றம் முழு நாட்களே நடைபெறாது என்பார். ஆனால் அதற்கு பிறகு 3 நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர்களை வெற்றிகரமாக நடத்தி 3 பட்ஜெட் கூட்டத்தொடரை மாண்புமிகு அம்மாவின் அரசு இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கின்றது. அதற்கு பிறகு குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், என்னென்ன முறைப்படி கூட்டங்கள் நடத்த வேண்டுமோ அத்தனை சட்டமன்ற கூட்டங்களையும் நடத்தியிருக்கின்றோம். அரசு நன்றாக இயங்கி வருகின்றது. 2021 வரை அனைத்து அன்னாரோட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். எனவே 2021 வரை இங்கே ஆட்சி மாற்றத்துக்கு வழியே கிடையாது. 18 தொகுதியில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அவர்கள் 20 வெற்றி பெறுவாள் என்று சொல்கிறார்கள், நாங்களும் 20 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று. ஏனென்றால் மாண்புமிகு அம்மாவர்கள் இல்லாத நிலையில் கூட அம்மாவர்கள் உடல்நலமின்றி மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. திருப்பரங்குன்று, அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் போன்ற தொகுதிகளில் 3 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர்கள் கூட நேரடியாக களத்துக்கு வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட உயிரோடு இருந்தார். ஸ்டாலின் வந்து சூறாவளி பிரச்சாரம் செய்தார். ஆனால் மாண்புமிகு அம்மாவர்கள் மருத்துவமனையில் உடல்நலமின்றி மக்களை சந்திக்க முடியாத நேரத்தில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக 20 தொகுதியில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம்.